எட்டுபோட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் நேஷம் பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் ஒரு விஷயம் வந்து ஷாக்கிங்காக வந்து போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அருண் பிரசாத் அவர்களுக்கு வெளியே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அர்ச்சனா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி வர்ஷினியும் வந்து வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து கேட்டாப்பில் இந்த மாதிரி லவ் பண்ணுறீங்களா வெளியே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நானும் கமிட்டட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக வந்து நம்ம வர்ஷினி இருந்தாங்க, அண்ட் வைஸ் பிரின்சிபலாக நம்ம அருண் பிரசாத் வந்து இருந்ததை பார்க்க முடிச்சுது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு டிவோர்ஸ்டு கப்பலாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கேரக்டராக வந்து நம்ம வாழ்ந்தார் அருண் பிரசாத் அவர்கள். நிறைய இடங்களில் வந்து சூப்பர்வாக ஸ்கோர் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னடா இது, நம்மளுக்கே வந்து இவரை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு தோணுதே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, வர்ஷினிக்கு உண்மையிலே வந்து அருண் பிரசாத் மேலே க்ரஷ் வந்துருச்சா, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஜெஃப்ரிக்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு விஷயம் ஆகிடுச்சு, நான் அருண் பிரசாத்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் மேலே எனக்கு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரும் சிரிச்சுட்டு வந்து கை கொடுத்தாரு. ஸோ எதுவும் தப்பாக நினைக்க மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிக்கிட்ட சொன்ன உடனே ஜெஃப்ரி வந்து உடனே வந்து சொல்கிறாரு, அவருக்கு வந்து வெளியே ஆள் இருக்குல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எனக்கும் தானே ஆள் இருக்குது வெளியே அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ்ஷன் தான் தோணுச்சு, தோணுது அதனால் சொல்லிட்டேன், எதுவும் தப்பு இல்லை அப்படி, க்ரஷ் தானே அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியும் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி யாரும் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வர்ஷினி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மேட்டர் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.